வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு தான். வீடியோ வேறு லெவலில் இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேவா நீ சொல்லு, ஒரே டைலாக் சொல்லக்கூடாது. இப்போ நான் எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பருத்தி விதை, கால் கிலோ எடுத்துக்கிட்டேன். இதை முந்தின நாளே ஊற வச்சு சாயங்காலம் போல் ஊற வச்சாச்சு. நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க, தூசியெல்லாம் இருக்கும். ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து உரலில் போட்டு ஆட்டியிருக்கேன். உங்களுக்கு மிக்சி தான் கம்ஃபர்டபுள்னா அதிலே போட்டு ஆட்டிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸாக வந்து ஆட்டிக்கிறணும். நல்லா வலுவலுன்னு வர வரைக்கும் ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நல்லா பால்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வீடியோ போட்டோவா எங்கள் வீட்டில் ஆடு இருக்கிறதுனால நாங்கள் அதை புழிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்து ஆட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுகிட்ட கொடுத்து அது சாப்பிட்ருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த செடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அது உரம் மாதிரி அதை போட்டுக்கோங்க. அந்த விதையை இந்த வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு பாலெல்லாம். இந்த கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி கழுவி தனியாக நான் பாலை எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பால் தனியாக இருக்குது. தேங்காய் வந்து இனிமேல் நச்சு எடுத்துக்கணும். ஏலக்காய் சுக்கு, கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி விறகடுப்பில் தான் நான் அதை வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். பருத்தி பால் எதுக்குன்னா நெஞ்சு சளி இதெல்லாம் இல்லாமல் வந்து ஆக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல உடம்புக்கு வந்து சக்தியாக இருக்கும், அது போல் நெஞ்சு சளியை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பருத்தி பால். ஸோ உங்களுக்கு இந்த டைமில் சளி நான் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கால் கிலோ அளவுக்கு வெல்லம் அதில் சேர்த்தாச்சும், நல்லா பால் வந்து முறக்கூட்டி வரும். வந்த டைமில் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா அது கரையில் வர கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு ஏலஞ்சுக்கு, தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட பின்னாடி என் பையன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அடுப்பு கம்மியாக இருந்ததுனால பால் வந்து வத்தாமல் இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுப்பும் நூந்து போச்சு. லாஸ்ட் என்ன பண்ணேன்னா மறுபடியும் கேஸில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா கம்மியான பிறகு குடித்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.